சகோதரர் முனாஃபா அவர்கள் அல்லாஹ் யூஏலேருந்து கேட்டிருக்கிறாங்க. கேள்வி என்னென்னா, திருமீதியில் வரக்கூடிய செய்தி 614வது செய்தியாக வருது. அதில் அல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஜக்காத்தை முன்கூட்டியே ஜக்காத்து கடமையாகிறதுக்கு முன்னாடியே வாங்கினாங்க அப்படிங்கிற செய்தியும், அதோட ஒட்டி அதே கருத்தோட ஒட்டி அந்த கடமையாகிறதுக்கு முன்னாடி உள்ள ஜக்காத்தினுடைய நிலைமை, முதல் வருஷமே வரக்கூடிய வருஷத்தினுடைய ஜக்காத்தை வாங்கினாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இது வந்து வருட வருடம் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வைக்கக்கூடிய ஆதாரம் இதுக்கு என்ன பதில்ங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இந்த செய்தி வந்து பலகீனமான செய்தியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா அறிவிப்புகள்லையுமே இது சம்மந்தமாக நம்ம எழுதியிருக்கிறோம், அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் சம்மந்தமாக நம்ம விமர்சிச்சிருக்கிறோம். எந்த அறிவிப்புமே சரியில்லாத அறிவிப்பாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே செய்தி அல்லாமை தூதர் வந்து ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்காக முரளியில் அனுப்புவாங்க. அனுப்பக்கூடிய சமயத்தில் வந்து இப்னு ஜமீல், ஹாலித் பின் வலீது, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபு இவங்க மூணு பேரும் கொடுக்க மாட்டாங்க. இப்னு ஜமீல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையிலேருந்து இஸ்லாத்தியத்துக்கு பிறகு அவர் கொஞ்சம் செழிப்பாயிட்டார், செல்வந்தர் ஆகிட்டாரு, அவர்கிட்ட வசூலிக்கணுங்கிறாங்க. ஹாலித் பின் வலீதை பற்றி சொல்லும்போது, நீங்கள் ஹாலித் பின் வலீதுக்கு இன்னக்கும் தகுலிமுன்னு ஹாலிதன், நீங்கள் ஹாலிதுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில் அவருடைய கவசங்களை வந்து தடுத்து வச்சுக்கிட்டு அதுக்காகவே வந்து செலவழிச்சார். இந்த அவர் வந்து தனது பொருட்களை செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிச்சார், அவரை விட்டுருங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் அப்பாஸை பற்றி சொல்லும்போது, அம்மல் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் இருக்கிறாரே, அம்மு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரோடு கூட பிறந்தவர், அவர் ஃபஹிய அலைஹி சதக்கத்துன் மித்லுஹா, அடுத்த வருடம் சக்காத்தை வசூல் பண்ண சொல்லலை, அவருக்கு ஃபைன் போடுறாங்க, அவருக்குரிய அந்த சக்காத்தும் அதை போடுறதே எனங்க அவர் கொடுக்க மாட்டேங்கிறார்ல. மற்ற பேர் இப்னு ஜமீல் கூட அப்படி சொல்லலை, ஹாலித் பின் வலிதை விட்டுடுறாங்க, அவர் முடியாத ஆளுனால அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டாரு. இப்னு ஜமீல பொறுத்த வரைக்கும் வசதியாகத்தான் இருக்கிறாரு, அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் கூட அடுத்த அது மாதிரி ஃபைன் போடலை. அம்மு ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையார் அப்படிங்கிற காரணத்தினால ரசூலுல்லா வந்து தான் புறத்திலிருந்து எந்த குற்றம் வரக்கூடாது, தான் ஒரு முன்னோடியா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும், தன்னுடைய குடும்பம் வந்து முன்னோடியா இருக்கணுங்கிற காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, அது மாதிரி இன்னொரு மடங்கு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கறத சொல்றாங்களே தவிர, அடுத்த வருஷம் சக்காத்தான் சொல்றது சஹியான செய்தி, புகாரில வரக்கூடிய செய்தி. மற்ற செய்திகளை பொறுத்தவரை அப்படியான நிலையில் அந்த செய்தி புகாரில் இதில் எங்கே வருதுன்னு கேட்டால், 1468 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லீம்லேயும் வருது இந்த செய்தி. ஆனால் அந்த செய்தி அப்படி கிடையாது, அடுத்த வருஷமுங்கிற ஒரு அடிப்படையில் வருது. இன்னும் அடுத்த வருஷம் வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும், ஒரு மனுஷனுக்கு செல்வம் கூடும் குறையும் எப்படி வந்து அதை கணக்கில் எடுத்துக்கிற முடியும், அடுத்த வருஷம் தொழிலை நட்டம் அடையும், இப்போ அடுத்த வருஷம் சக்காத்தையும் சேர்த்து வாங்கலான்னா, இது வந்து அப்படி ஒரு கட்டளையே, அப்படி ஒரு மனுஷன் பின்பற்ற முடியாத ஒரு விஷயத்த அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்க மாட்டாங்களே, அவங்க ஃபைன் போடுறாங்க. அந்த ஜக்காத்து மாதிரி ஜக்காத்து எவ்வளவு தரணும், 1 லட்சம் ரூபா தரணுமா, அது மாதிரி இன்னொரு 1 லட்சம் ரூபா அப்படித்தான் சொல்றாங்களே தவிர, பகிய அலைகி சதக்கத்துன்னு மிசுலுவாமாக, அதோடு சேர்த்து சதக்க அவருடைய ஜக்காத்து அதோடு சேர்த்து அது மாதிரி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து வருட வருடம் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இது மாதிரி வரக்கூடிய எல்லா செய்திகளும், வருட வருடம் சக்காத்து கொடுக்கணுங்கிற வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பலகீனமான செய்திகளாக தான் வருது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.